த்ரில்லிங்கா ஒரு டூர் போகணும் என்று நினைப்பவர்களுக்கு கர்நாடகாவில் உள்ள அகும்பே மழை காடுகள் ஒரு சிறந்த சாய்ஸ். ஏனென்றால் அகும்பேவின் அழகும் த்ரில்லிங்கும் அப்படி. செய்திகளை முந்தித்தரும் கூகுளில் அகும்பே என்று டைப் செய்தால் ரெயின் ஃபாரஸ்ட் என்றுதான் வரும். அதாவது இந்தியாவில் சிறப்புஞ்சிக்கு பிறகு அதிகமாக மழை பொழிவு நடக்கும் இடம் அகும்பே தான் என்று கூகுள் சொல்வது உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டிய அகும்பேவின் ஸ்பெஷல் கிங் கோப்ரா எனும் ராஜநாகங்கள். ராஜநாகங்களின் தலைநகரம் என்று கூட அகும்பேவை சொல்லலாம். கர்நாடகாவின் ஷிமோகா மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் தான் அகும்பே. பெங்களூருவில் இருந்து 360 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு 350 கிலோமீட்டர். பெங்களூருவில் இருந்து அகும்பேவுக்கு இரண்டு வழிகளில் செல்ல முடியும். ஒன்று சிக்மகளூர் வழி, இன்னொன்று ஷிமோகா வழி. நாங்கள் போனது சிக்மகளூர் வழியாக. சிக்மகளூரும் ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். சின்ன மகளின் ஊர் என்றுதான் அந்த ஊரின் பெயருக்கு அர்த்தமா. கேப்பை களி, சிக்கன் சைட் டிஷ், கட்டஞ்சாயா, லேசான மழைத்தூரல், ஜில் பனி, மீன் வறுவல்கள் என சிக்மகளூர் கிக்காகத்தான் இருந்தது. இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் ஜில்லென பயணத்தை தொடங்கினோம். காரில் இல்லாமல் பொது போக்குவரத்தில் நீங்கள் அகும்பேவுக்கு பிளான் செய்தீர்கள் என்றால் 54 கிலோமீட்டர் தள்ளி உள்ள உடுப்பி ரயில் நிலையம்தான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். ஒரு வழியாக அகும்பேவை சென்றடைந்தோம். வெயிலும் ஜில் மழையும் ஜிப் காற்றும் அன்னியின் ரெமோ அம்பி போல மாறி மாறி பெர்ஃபார்மன்ஸ் காட்டியது. ஒரு முடிவுக்கே வர முடியவில்லை. வித்தியாசமாக இருந்தது அங்கிருந்த கிளைமேட். அகும்பேவில் உள்ள மழைக்காடுகள் ஆராய்ச்சி நிலையம் எல்லோரும் போக வேண்டிய இடம். மூலிகை குணங்கள் நிறைந்த செடி கொடிகள், மலர்கள், மரங்கள் என வெரைட்டியாக பராமரித்து வருகிறார்கள். அகும்பேவில் மிக பழமையான வீடு ஒன்றும் உள்ளது. அகும்பே வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மராமத்து பணிகள் எதுவுமே நடைபெறாமல் பழமை மாறாமல் அப்படியே இருக்கிறது. அகும்பேவின் பெயர் சொல்லும் முக்கியமான 4 அருவிகள் இங்கு உண்டு. பர்கானா அருவி, கூட்லு தீர்த்த அருவி, ஜோகி குண்டி அருவி. கர்நாடகாவில் இதை வேறு மாதிரியும் உச்சரிக்கிறார்கள். அருவியில் தலையை காட்டிட்டு டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமே என்று சட்டப்புட்டன நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் இந்த அருவிகளுக்கு கிளம்பிவிட முடியாது. ஒவ்வொரு அருவிகளுக்கும் குறைந்தது 3 கிலோமீட்டர் ஆவது காடு மலைகளில் ட்ரெக்கிங் போய்தான் வர வேண்டும். பர்கானா அருவி தூரத்தில் இருந்து பார்த்தாலே மிரட்சியாகவும் பரவசமாகவும் இருந்தது. சுற்றிலும் பச்சை பசேலன மலைகள், நடுவே வெள்ளை நிறத்தில் மெல்லிசான கோடு போல பர்கானா அருவி விழும் அழகு மெஸ்மரிசம் செய்தது. கன்னா பினாவென உயரத்திலிருந்து விழும் இதில் தலையென்ன விரல் கூட காட்ட முடியாது. ஆனால் பர்கானாவில் இருந்து பிரிந்து விழும் கிளை அருவி நீர் விழும் இடத்தில் கொட்டி கிடக்கும் நீரில் குளிக்கலாம். இது எல்லா அருவிகளுக்கும் பொருந்தும். காரை நிறுத்திவிட்டு கால்வலிக்க மனம் லயக்க 4 கிலோமீட்டர் காட்டுக்குள் நடந்து சென்று ஜோகி கண்டி அருவியை அடைந்தோம். அருவி எங்கிருந்து விழுகிறது என்றே தெரியவில்லை. ஆனால் பாறை இடுக்குகளிலிருந்து பொத பொதவென வந்து விழுந்தபடி இருந்தது தண்ணீர். அருவி தண்ணியில் குளிக்கும் போது பாம்புகள் ஜாக்கிரதை என்று ட்ரெக்கிங் போவதற்கு முன்பே எச்சரித்திருந்தார்கள். நிஜம்தான், பாறைகளுக்கு இடுக்கில் அருவி நீரில் புதர்களுக்கு மறைவில் என ஏகப்பட்ட பாம்புகளை அங்கே பார்க்க முடிகிறது. அகும்பே போன்ற காட்டுப்பகுதியில் தங்குவது ஒரு கிக்கான விஷயமாகவும் இருந்தது. அகும்பேவில் பலர் தங்கியதற்கான முக்கிய காரணம் கௌரி சங்கர். ராஜநாகங்களிடமிருந்து அகும்பேவை காக்கும் நாடோடி இவர்தான். புலிகளிடமிருந்து கிராமத்தை காக்கும் புலி முருகனை போல அந்த ஊரை காக்கும் நாடோடியாக வலம் வருகிறார் ராஜநாகம் கௌரி சங்கர். இவருக்கு 7 மொழிகள் தெரியுமா? ராஜநாகத்துக்கு கோபம் வந்துவிட்டால் 8 முதல் 10 அடி வரை எழுந்து நின்று படம் எடுத்து மிரட்டும் என்று சொல்கிறார். லேசாக விஷம் தெளித்தால் 20 நிமிடங்களுக்குள் யாராக இருந்தாலும் க்ளோஸ். அகும்பேவில் 15 வருடங்களுக்கு முன்பு ஒருவர் ராஜநாகம் கடித்து இறந்ததாகவும் அதன் பிறகு அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்றும் சொன்னார் கௌரி சங்கர். அன்று இரவு ஓரிடத்தில் காரை நிறுத்திவிட்டு அகும்பே நடுக்காட்டில் டென்ட் அடித்து தங்கினோம். திகிலான அனுபவமாக இருந்தது. விடிந்து பார்த்தபோது இந்த பக்கம் ஒரு காட்டெரும போயிருக்கு என காலடி தடங்களை வைத்தே சொன்னார் கைடு. மரத்தில் ஓணான் போன்ற ஒன்றை போட்டோ எடுத்தபோது அது ஓனா இல்ல பறக்கிற பள்ளி என்று ஆச்சரியப்படுத்தினார் கைடு. மரம் விட்டு மரம் பறந்து பறந்து போனது அந்த பறக்கும் பள்ளி. ஏதோ அமேசான் காட்டுக்குள் வந்தது போலவே இருந்தது. சீக்கிரம் கிளம்புக, சன்ரைஸ் பார்க்கலாம் என்று கைடு எங்களை கிளப்பினார். ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலமாக விளங்கியதாம் அகும்பே. அதற்கு சாட்சியாக குந்தாத்ரி என்னும் மலைக்கோயில் அங்கு உள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜெயின் கோயிலான இங்கிருந்து சூரிய உதயம் அஸ்தமனம் எல்லாமே பார்ப்பது வர்ணிக்க முடியாத பேரழகு. அகும்பேவில் மெதுவாகவே கார் ஓட்ட சொல்லி அட்வைஸும் செய்கிறார்கள். அதங்க இடத்துல நாம இருக்கோம், தயவு செஞ்சு எந்த தொந்தரவும் பாம்புகளுக்கு வராம பாத்துக்கோங்க என்று சொல்லி இருந்தார் கௌரி சங்கர். ஆம், டைம் மழை
பச்சை புல்வெளிகள், ஜங்கிள் ட்ரக்ஸ், அருவிகளுக்கெல்லாம் அருவிகள், பெயர் தெரியா உயிரினங்கள், மாறிக்கொண்டே இருக்கும் கிளைமேட், பாதையெல்லாம் தெரிந்த பாம்புகள் என அகும்பே நினைவுகள் நீங்கள் அங்கு சென்று வந்த பிறகு எப்போதுமே உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.